சொல்றது மட்டுமல்ல, இவரது அன்றாட வாழ்க்கைய கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் முறைய பேணி அந்த தனிப்பட்ட நாங்கள் நடப்போம் என்று சொன்ன ஒவ்வொன்றும் விவாதிச்சுதான். ஒரு கணவன் மனைவியோடு வைக்கக்கூடிய தொடர்பு அவரது ஆசையை பூர்த்தி செய்கிறார், அவரது இச்சையை பூர்த்தி செய்கிறார், அதற்கும் நன்மை, அதுவும் சதகா செய்த நன்மை என கருத்து ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்தில் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் புதுனமா இருந்தது. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒருவர் அவருடைய சேவையை பூர்த்தி செய்கிறார், அதற்கும் நன்மையா என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹராமான வழியில அவர் அந்த வேலையை, ஹராமான முறையில அந்த அவருடைய இச்சையை பூர்த்தி செய்தார், அதை ஹராமா பாவமா இல்லையா என்று கேட்டாங்க. குற்றம் தான், பாவம் தான், சொன்னாங்க. அப்படி என்று சொன்னா அவர் ஹலாலான முறையில அந்த சேவையை பூர்த்தி செய்ததுனால அதுதான் நன்மையை கொடுக்கிறான் என்ற தெளிவை கொடுத்தாங்க. அந்த அளவு எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஒருவர் தொழில் வியாபாரத்துக்கு போயிட்டு வாரார், என்னைக்கு போயிட்டு மாலையில போயிட்டு மாலையில வாரார், டயர்டோட வாரார், அந்த டயர்டை கொண்டு பாவம் மன்னிக்கப்படுகின்றாங்க. தொழில் வியாபாரத்துக்கு போய் விவசாயம் செய்கிறார், தோட்டத்தை துப்புரவாக்கி கொத்தி திரட்டி டயர்டோட அன்றைக்கு மாலையில திரும்புகிறார், அந்த டயர்ட் பாவங்கள் கணிக்கப்படுறது காரணம் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய நோய், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய டயர்ட் களைப்பு, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய கவலை, ஒரு முஸ்லிமுடைய உடல்ல எங்கேயாவது இடத்துல ஒரு கல்லு முள்ளு குத்தி படுவதன் மூலமும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்காம விட மாட்டானுங்க, பாவங்களை மன்னிக்கிறான். அவனுக்கு மோனும் எப்படியாவது இவனை மன்னிச்சிடணும், எப்படியாவது இவனை கரை சேர்த்து விட்டுருவனும். அவனுக்கு தேவை இல்லை, படத்த நாயனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவனே படைச்சி, அவனே உண்டாக்கி, அவனே உருவாக்கி, அவனே உறுப்புகளை குடிச்சு, அவனே உயிரை குடிச்சு, அவனே தாயுடைய வயிற்றை வச்சு பாதுகாத்து, அவனே தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விட்டு உலக வாழ்க்கை உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் இவனுக்கு தேவையான முழு ஏற்பாடுகளையும் அவன் செஞ்சு இவனுக்கு மனைவியை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு இவனை மவுட்டாக்கி இவனை நரகத்தில் போட்டு சுட்டு எரிக்கணும் என்ற தேவை அல்லாக்கு இல்லை. அப்படி ஒரு தேவை வந்து அவனுக்கு இல்லை. அதனால் என்ன பலன் அவனுக்கு, என்ன பிரயோஜனம்? குற்றங்கள் செய்தவர்களை தண்டிக்கிறான், அதுக்குதான் நரகம். ஜெயில் யாருக்கு? சும்மா இருக்கிறவன் உள்ளதுக்கா இல்லவா? ஜெயில் வச்சிருக்கிறது குற்றவாளிகள். இந்த குற்றவாளிகளுக்குள்ள ஒரு இடம் தான் ஜெயில். அதே போல ஆகரத்துடைய ஜெயில் தான் நரகம். குற்றம் செஞ்சவங்க கர்மா சொல்லாம இருந்தா அது அந்த லைஃப் டைம் மாதிரி நிரந்தரமான நரகம். இங்கேயும் ஜெயில போடுறாங்க சிலவங்களை, அவர்களை வச்சு அவர் வாழ்க்கை பூரா ஜெயிலே தான் இருக்கும், வாழ்க்கையிலே சாவோம், குழு அவங்க மௌத்தம் ஜெயில தான். அதே போல கிடைச்ச ரப்ப ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில, அவனை நிராகரித்த நிலைமையில மௌத் அவரவனுக்கு நிரந்தரமான நரகம். ஏன் அப்படி? அது அப்படி செய்வது பொருத்தமா இல்லையா? பொருத்தம் தான். ஏனென்றா இவனை உண்டாக்கினவன் யார்? இன்றைக்கு எந்த சாமானத்தை கையில் எடுத்தாலும் இதை யாரு தயாரிச்சா? இது மேற்பா எங்க? இது யாரால தயாரிக்கப்பட்டது? எந்த நாட்டு சாமான் என்ற ஒரு கேள்விய மனிதன் கேட்கிறான். மனிதன் ஒரு இயற்கை என்ன என்றா கேள்வி கேட்கிறது. இந்த சாமான் யார் தந்தது, எங்க வாங்கினீங்க, எவ்வளவுக்கு வாங்கினீங்க, யாரால தயாரிக்கப்பட்ட இந்த கேள்வி எதை எடுத்தாலும் மனிதன் கேட்கிறான். அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தரும் கையில கண்ணுக்கு விளங்குறது எல்லாம் அப்படி கேட்கிறவன் கைக்கு கையா கையால பிடிச்ச சாமானத்தை எல்லாம் கேட்கிறான். இங்க யாரால தயாரிக்கப்பட்டதுன்னு கேட்கிற மனிதன் ஏன் அவனை பத்தி கேள்விகளை கேட்க, அவனை பத்தி கேட்கக்கூடாது? என்னைய உண்டாக்கினவன் யார்? என்னைய உருவாக்கினவன் யார்? எனக்கு உயிரை தந்தவன் யார்? எனக்கு உறுப்புகளை தந்தவன் யார் என்ற கேள்வியும் அவன் கேட்டுதான். தெளிவான விஷயம், அவன் அவனை உருவாக்கிக் கொள்ள இல்லை. சாய் தந்தர்கள் இந்த உறுப்புகளை உருவாக்குறதும் இல்லை. நம்ம தெளிவான விஷயம், யாரும் உள்ள கைய போட்டு கண்ண மூக்க தலைய மூளைய உருவாக்குறாங்க இல்ல. கண்ணுக்கு மறைவாகத்தான் அல்ல ஒவ்வொருத்தரையும் தயாரிக்கிறான்.
ஒவ்வொருவரையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், மூணு இருட்டுக்கு பின்னால, மூணு இருள்கள், மூணு சிறைகளுக்கு பின்னால நாங்க உங்களே தயாரித்தோம் என்று சொல்றேன். தயாரித்தவன் யார்? குர்ஆனில் கேட்கிறானே, வானத்தை பாருங்க, பூமிய பாருங்க, இந்த மலைகளை பாருங்க, புத்தகத்தை பாருங்க, பார்த்து சிந்திங்க, இது யார் தயாரிச்சா? எவனால உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது? மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி ஒவ்வொருத்தரும் தேட ஆரம்பிப்பாங்க, சிந்திக்க ஆரம்பிப்பாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, அந்த கேள்விக்கு தெளிவான பதில் அவனுக்கு கிடைக்கும். அவங்க கேட்கிறான், உங்களை பத்தி நீங்க சிந்திக்க இல்லையா? உங்களை பத்தி நீங்க யோசிக்க இல்லையா? அப்ப ஒருத்தன் அதனால தான் சொல்றாங்களே பல கருத்துக்கள், அதுல ஒன்றுதான், மண் ஆரம்ப நடத்தவோ ஆரம்ப நடத்தவும், யார் தன்னை விளங்கிக் கொண்டானோ அவன் தப்ப விளங்கிக் கொள்வான். அவ தெரியாது என்ற வார்த்தையை கொண்டு யாரும் தப்பேடாது, தெரியாது என்ற வார்த்தையை சொல்லி தப்பேடுமா? நாங்க வாகனத்தை ஓட்டிக் கொண்டு போறோம், ரெட் லைட் பத்தி கொண்டிருக்கீங்க, எங்களை பாட்டுல போறோம், குளிர்கால நிறுத்தி கேட்டா ஏங்கி போன ரெட் லைட் பத்தி கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, அதால தப்பேடுமா? அவர் சொல்லிடுவாங்க, நீ தெரியாம தானே செஞ்சா போயில் விடுவாங்களா? அவங்க விட மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, உனக்கு டபுள் பைன் பண்ணணும், ஏன்னா நீ தவறு செஞ்சது உண்டு, அது ஒரு தவறு, தவற தவறு விளங்காம செஞ்சது இன்னொரு தவறு, விளங்கிருக்க வேண்டிய ஒன்ற விளங்காம இருந்தது இன்னொரு தவறு, அதுக்கு பைன் பண்ணணும். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மனிதன் அவர்களை செஞ்சு கொண்டு நாசமா வாழ்ந்து கொண்டு கராமான யாவரத்தை செஞ்சு கொண்டு இன்னைக்கு எங்களே உங்களை நாங்க எங்களைய பத்தி பேசுவோம், அன்னிய உங்களை விடுவோம், எங்களுக்கு வியாபாரங்கள் ஹராமாயி, மக்கள் பத்து லட்சம் கையில கொடுக்கிறார், ஹாஜியாரம் எடுத்துக் கொள்றார், ஹாஜியாக்க சொல்றார் எனக்கு ஏதாவது சாப்பிட்டாங்க, ஹாஜியார் சொல்றார் நான் ஒரு மாசம் ஒரு லட்சம் தான். இது என்ன மேலான சவர்களே, எங்கிருந்து வந்த வியாபாரம் அப்படியே நம்ம கொடுக்க, பத்து லட்சம் எடுத்து மாசம் மாசம் ஒரு லட்சம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு வியாபாரத்துல பங்காளியானா அது வேலை விஷயம், அதுக்கு அனுமதி இருக்கு தாராளமாக. இப்படி எவ்வளவு பேர் பக்கத்துக்கு போயிட்டு ஆட்சிக்கு போயிட்டு வருஷம் வருஷம் ஆட்சிக்கு போறவங்க அவங்க கொண்டு அமல் செஞ்சு கொண்டு வியாபாரங்கள் கொடுக்க வாங்கிறாங்க. அதிகமானவங்க வியாபாரத்துல நிறைய மாற்றமான அமைப்புகள், தெளிவில்லாம, சட்டத்திட்டங்களை விளங்காம, முறைகளை விளங்காம, உலமாக்களை நெருங்கி அது சம்பந்தமான தகுதி அறிவு உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் எல்லா சட்டமும் கேட்கலாது, தகுதியானவங்க இருக்கும். ரெண்டு வருஷம் ஓடிக்கு வந்த ஒருத்தர்கிட்ட நாங்களும் ஹசரத்தீங்க கேட்டுதான் செய்யணும் என்று அப்படி செய்ய இயலாது. அவர் கவிபைதாகிட்டோனும், அவர் தகுதியானவராகிட்டோனும், அவர் அந்த சட்டத்திட்டங்களை விளக்கம் உள்ளவராகிட்டோனும், அப்படியா கொஞ்சம் தகுதியான ஒத்தரை நெருங்கி பார்க்கக்கூடிய சட்டத்திட்டங்களை கேட்டு விளங்கி ஒவ்வொரு காரியத்தையும் சேர்த்து முன்னால விளங்கணும். நீங்க தெரியாதவங்களா இருந்தா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, விளங்குங்க என்றான் அந்த குர்ஆன்ல. நாங்களும் சரி, யாராவது ஒரு இப்படி ஒரு ஐட்டம் இருக்கு, இப்படி ஒரு சாமான் இருக்கு, ப்ராஃபிட் எவ்வளவு இவ்வளவு கிடைக்கும் இறங்குறார், அது ஹலாலா ஹராமா, அந்த சாமான் விக்கேடுமா விக்கேடாதா, அதை பத்தி ஒன்றும் இல்ல, ப்ராஃபிட் எப்படி, லாபம் எப்படி, ஏதாவது கிடைக்குமா, அதைத்தான் யோசிக்கிறாங்களே ஒழிய ஹலால் ஹராத்தை யோசிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய மேல அந்த சோழ ஹதீஸ்ல வந்துருக்குது, ஹராத்தை சாப்பிடறத மண்ண சாப்பிடறது நல்லது வந்து. கண்ணியத்துக்குரிய மேல அந்த சோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அவ விஷயங்களை விளங்க வேண்டும், அறிவை கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்வது கட்டாய கடமை. நோம்பு வரப்போகுது, நம்ம எல்லாரோட சம்பந்தப்பட்ட முழு விளக்கங்களை தெளிவான விஷயங்களை நாங்க விளங்கணும். அந்தந்த சந்தர்ப்பம், கல்யாணம் முடிக்க போறோம், மாப்பிள்ள அவங்க பொறுப்பு என்ன,